கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரவமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 13 துர்வாசர் காட்டிய தர்மங்கள் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்தில் நாம் பார்த்தது எப்படி திருமாலும் திருமகளும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தர்யாமியாக இருந்து அவைகளை வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறதான விஷயம். இந்த பாகத்தினுடைய கடைசியில மைத்ரேயர் பராசரரை பார்த்து கேட்டார், எப்படி திருமகளானவள் திருப்பார்கடலிலிருந்து தோன்றினாள் அப்படிங்கிற வரலாறை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். பராசர மகரிஷியும் அதற்கு பதில் அளிக்கிறார். இந்த வரலாறு கொஞ்சம் பெருசு, அதனால் அதை பல பாகங்களாக பிரிச்சுதான் பார்க்க முடியும். ஒரு ஒரு பாகத்திலேயும் ஒரு குட்டி கதையும் உண்டு, அதனால அந்த குட்டி கதையை முக்கியமாக வச்சுண்டு இந்த பாகத்தினுடைய தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாகத்தினுடைய தலைப்பு துர்வாசர் காட்டிய தர்மங்கள் அப்படிங்கிறது. லக்ஷ்மியினுடைய அவதாரத்தை பற்றின கதையில் ஒரு பாகம்தான் இது. துர்வாசர் அப்படிங்கிற மகரிஷி ருத்ரனுடைய அம்சமாகும், அதனால அவருக்கு கோபம் நிறைய வருமா. கோபம் வருது மட்டும் இல்லை, எம்பெருமான் கிட்டக்க பக்தியும் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பக்தியில அவர் எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிண்டு உலகங்கள்ல சஞ்சரிச்சுட்டு இருப்பாராம் பித்தரை போல. பித்தர் பித்தர் அப்படின்னு உலகம் பல பேரை ஏசுமாம். யாரை ஏசும்னு கேட்டா, அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்றே பேசுகின்றார் பிறர் என்னை அப்படின்னு ஆழ்வாரே சொல்லுவார். அந்த மாதிரி எம்பெருமானை நினைச்சுண்டு பாடி திரிபவர்களை உலகம் பித்தர் பித்தர் அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி துர்வாசரும் ஒரு பித்தரை போல தெரிஞ்சுட்டு இருந்தாராம். அப்போ ஒரு சமயம் ஒரு வித்யாதர ஸ்திரீ எதிர வந்தா, துர்வாசர் எதிர வந்தா அவள். அவள் மகாலட்சுமியினுடைய உபாசகையாம். மகாலட்சுமிய நன்னா திருவாராதனம் பண்ணி ஸ்ரத்தையோட அவளுக்கு ஒரு மாலையை சமர்ப்பிச்சு அந்த மாலையை மகா பிரசாதமா கொண்டு தன்னுடைய கூடையில வச்சுண்டு வரா இந்த பெண்மணி. இத பார்த்தார் துர்வாச மகரிஷி, இது மகாலட்சுமியினுடைய மகாபிரசாதமான மாலை அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனே அதை கேட்டு வாங்கிக்கணும்னு தோன்றதாம் மகரிஷி. இவர் எப்பேற்பட்ட மகரிஷி, எவ்வளவு பெரியவர், ஆனா இந்த பெண்மணி கிட்டக்க மரியாதையா யாச்சகமா அந்த மாலையை கேட்டாராம். இதிலேந்து ஒரு தர்மத்தை நமக்கு சூச்சிப்பிக்கிறார் மகரிஷின்னு தெரியறது. என்ன தர்மம்? வஸ்து உயர்ந்ததாக இருந்தால், அது பகவத் சம்பந்தம் பெற்றதாக இருந்தால், யாரிடத்தில் இருந்தாலும் அவர்கள் கிட்டக்க நாம் வினயத்தோட போய் அதை கேட்டு வாங்கிக்கலாமா. இந்த தர்மத்தை காண்பிக்கிறார் இந்த இடத்துல மகரிஷி. இவ்வளவு பெரிய மகரிஷி ஒரு பெண்மணி கிட்டக்க அந்த மாலைய வினயத்தோட கேட்டு வாங்கினார். ஏன்னா அது பிராட்டி சம்பந்தப்பட்ட மாலை, மரியாதைக்குரியது, வசதியானது அப்படிங்கிறதுனால ரொம்ப மரியாதையோட வாங்கிட்டு தன்னுடைய சஞ்சாரத்தை தொடர்ந்தார் மகரிஷி. இப்படி சஞ்சரிச்சுண்டே தேவலோகம் வந்து சேர்ந்தாராம். தேவலோகத்துல அன்னைக்கு சச்சிபதியான இந்திரன் ஐராவதம் அப்படிங்கிற யானையின் மீது அமர்ந்து தேவர்கள் புடை சூழ பவனி வந்துட்டு இருக்கான். பெரிய ஊர்வலம், அமக்களமா வந்துட்டு இருக்கா எல்லாரும். எதிர துர்வாச மகரிஷி வந்து தோன்றினார். துர்வாச மகரிஷிக்கு இந்திரனை பார்த்த உடனே ஒரு விஷயம் தோணித்து. என்ன தோணித்து? இந்த மகா பிரசாதமான இந்த மாலை நம்ம கிட்டக்க இருந்தா பெருமைதான் நமக்கு, ஆனா இது போய் இந்த இந்திரன் கிட்டக்க சேர்ந்ததுன்னா அதனால அவனுக்கு மகாலட்சுமி கட்டாட்சம் கூடும். பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்தா எல்லா விதமான நன்மைகளும் அவனுக்கு வந்து சேரும். அவனோ ராஜா, ராஜாவுக்கு நன்மை ஏற்பட்டா பிரஜைகளுக்கு தானே நன்மையானது ஏற்படும். அதனால இந்த மாலையை அவன் கிட்டக்க கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் துர்வாசர். இந்த இடத்துல ஒரு தர்மத்தை காண்பிக்கிறார்.
ஒருவன் வாழ்ந்து போவதை காட்டிலும் ஒரு சமுதாயம் வாழ்வதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த தர்மத்தை இந்த இடத்துல காண்பித்து கொடுத்தார். சரி, இந்த மாலையை இந்திரனுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறார். இந்திரா, பெற்றுக்கொள் மகாலட்சுமியுடைய மகாபிரசாதம் அப்படின்னு சொன்னார். இந்திரன் என்ன பண்ணிருக்கணும்? மரியாதையா யானையிலிருந்து இறங்கி வந்து ரிஷியை வணங்கி அந்த மாலையை சிரேன ஏற்கொண்டு மகாபிரசாதம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கணும். இப்படிதான் பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தா மகான்கள்லாம் வாங்கிப்பாளாம். ஸ்ரீ தேவனாருளாகும் அழகேசிங்கர் ஐசிங்கருக்கு பிரசாதம் கொண்டு வந்து கொடுப்பார்களாம் மடத்துல. எம்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, மாலோலனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து ஐசிங்கருக்கு கொடுத்தா மகான் பிரசாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிப்பாராம். அப்படி பகவத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால், அது மாலையாக இருந்தாலோ பிரசாதமாக இருந்தாலோ, சிரேன ஏற்கொண்டு மரியாதையோட வாங்கிக்கணுமா. அப்படி வாங்கிக்க வேண்டி இருக்க இந்த இடத்துல இந்திரன் என்ன பண்ணினா, யானையிலேருந்து இறங்கல, ரிஷிக்கு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணல, அப்படியே யானையை ஏவினானாம். ஏய் அப்படின்னா அந்த யானையினுடைய தலையில வந்து அந்த மாலையானது விழுந்தது. இது துர்வாசஸ் கொடுக்கிறார், இந்திரன் வாங்கிப்பான்னு நினைக்கிறார், ஆனா அவன் வாங்கிக்கல. மாலையானது யானையினுடைய தலை மேல வந்து விழுந்தது. இந்த யானை எப்படி இருக்கு? யதா சுவாமி ததா தாசகா. அந்த மதம் பிடிச்ச இந்திரனுடைய தாசன் தான் இந்த மதம் பிடிச்ச ஐராவதமாகிற யானை. அதனால அதுவும் கர்வத்தோட அந்த மாலைய தும்பிக்கையால எடுத்து கீழே போட்டு கடாக்கி, மகாலட்சுமியினுடைய மகாபிரசாதமான மாலை இப்படி அவமானப்பட்டு நிற்கிறதே அப்படிங்கிறத பார்த்த உடனே துர்வாசசுக்கு கோபம் கொட்டுண்டு வந்துடும். ஏற்கனவே அவருக்கு கோபம் நிறைய வரும். இந்த இடத்துல நேர்ந்தது பகவத் அபச்சாரம், தாங்க முடியல இந்த பாகவதரால. அதனால கோபம் பொங்கி இந்த இந்திரனுக்கு சாபம் கொடுத்தார் மகரிஷி. எந்த ஐஸ்வர்யத்தினால நீ மதம் பிடிச்சு ஆடுகிறாயோ, அந்த ஐஸ்வர்யம் உன்னிடத்தில் நீ தங்காது, இந்த ஐஸ்வர்யம் போய் ஒழியட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார் மகரிஷி. சாபம் கிடைச்ச உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. அடாடா, இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு உடனே மன்னிப்பு கேட்டான் மகரிஷி. அப்போ துர்வாசஸ் ஒரு வார்த்தை சொன்னதாக பராசர மகரிஷி சொல்றார். என்ன சொன்னார்? அக்ஷாந்தி சார சர்வஸ்வம் துர்வாச சமவேகி மாம். நான் துர்வாசஸ்ன்னு நீ தெரிஞ்சுக்கொள், எனக்கு பொறுமையே கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணினா அவர்கள் கிட்டக்க நான் பொறுமை காட்டுறதில்லை அப்படின்னார். எப்படி காட்டுறதில்லைன்னா, அன்லைக் அதர் மகரிஷிஸ் அப்படின்னு விட்டார். மற்ற மகரிஷிகள்லாம் போனா போறதுன்னு சாபம் கொடுத்த உடனே அந்த யாருக்கு சாபம் கொடுத்துருக்காளோ அவன் வந்து மன்னிப்பு கேட்டா அதை கொஞ்சம் தளர்த்திப்பா, அந்த மாதிரி நான் பண்றதில்லை அப்படின்னு விட்டார். அதுக்கு என்ன காரணம் சொல்றார் ஒரு தர்மம். இந்த இடத்துல என்ன ஆயிடுறது, பல சமயத்துல இந்த மாதிரி மன்னிச்சு போனா போறதுன்னு விட்டா, சாபங்களை தளர்த்தினா மீண்டும் மீண்டும் தப்புக்கள் ஏற்படுறது. ஒன்னிடத்திலேயே அது நடந்திருக்கு. இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார் ஒரு மகரிஷி. யாரு? கௌதமர் அப்படிங்கிற மகரிஷி. கௌதமர் அப்படிங்கிற மகரிஷி கிட்டக்க பெருசா அபச்சாரப்பட்டான் இந்திரன். அவருடைய மகிஷியான அகல்யா தேவி கிட்டக்க அபச்சாரப்பட்டான் அவர். அதனால அந்த கௌதம மகரிஷி இந்திரனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார், அவருடைய உடல் முழுக்க பெண் பாலுக்குரிய சின்னங்களாக இருக்கணும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். ஆனா உடனே இந்திரன் போய் மன்னிப்பு கேட்ட உடனே அந்த சாபத்தை கொஞ்சம் தளர்த்தி நுட்டார். என்ன சொன்னார்? இந்த சின்னங்கள்லாம் கண்களாக மாறிவிடட்டும் அப்படின்னு விட்டார். சாபத்தை தளர்த்தினார். தளர்த்தினதுனால என்ன ஆச்சு, இவனுக்கு அந்த செஞ்ச அசிங்கம் அப்படியே இருக்கல, அவன் இடத்துல அது தங்கல. அந்த அவமானமானது குறைச்சலாக இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும். கண்ணு தானே இருக்கு அவன் உடம்பு முழுக்க. அதனால அவனுக்கு கர்வமானது இன்னும் இருந்துட்டே இருக்கான். அந்த கர்வம் தான் தலைக்கு ஏறி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண வைக்கிறது. சாக்ஷாத் மகாலட்சுமி கிட்டக்கையே அபச்சாரப்பட வச்சு இந்திரனை இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தலகணம் கர்வம். அந்த தலகணம் கர்வம் இருமாப்புல ஏன் இருக்கு? ஏன்னா முன்னாடி கிடைச்ச சாபமானது பூர்த்தியா அவன் விஷயத்துல பலிக்கல, பூர்த்தியா பலிக்க வேண்டாம்னு மகரிஷி தளர்த்தி விட்டார். அதனால மன்னிப்பு கொடுத்து விட்டார். மன்னிப்பு கொடுத்ததுனால என்ன ஆச்சு, திருப்பி தவறு நேர்ந்தது.
இந்த மாதிரி தவறுகள் திருப்பி திருப்பி நேராமல் இருக்கிறதுக்கு சாசனம் அவசியம். அதனால சாபத்தை தளர்த்துவது அப்படிங்கிறது என்னிடத்துல கிடையாது, நான் துர்வாசஸ்னு அறிந்து கொள் அப்படின்னார் மகரிஷி. இப்படி மகரிஷி பண்ணது சரியா அப்படின்னு கேட்டதுக்கு பராசர மகரிஷி அழகா பதில் சொல்லிவிட்டார். துர்வாசஸ பத்தி சொல்லும் பொழுது அவர் ஒரு பதம் போடுறார், துர்வாசசம் அகல்மஷம் அப்படிங்கிறார். தப்பே செய்யாத துர்வாசஸ், கல்மஷமே இல்லாத துர்வாச மகரிஷி அப்படிங்கிற பதத்தை பராசர மகரிஷி போடுறார். இதுலேருந்து அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரியறது. இந்த மாதிரி தப்பு நேராமல் இருக்கணும்னா சில சமயம் கடினமான சாசனத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது சரிதான் அப்படிங்கிறது பராசர மகர்ஷியினுடைய அபிப்பிராயமும் அப்படிங்கிறது தெரியறது. இப்படி இந்திரனுக்கு சாபம் கிடைச்சது. சாபம் கிடைச்ச உடனே என்னாச்சு, திடீர்னு அவனுடைய ராஜ்யத்துல ஓஷதிகள் கொடிகள் மரங்கள் இதெல்லாம் பூத்து குலுங்கிறத நிறுத்திவிடுத்தான். பயிர்கள்லாம் விளையவே மாட்டேங்கிறது. என்ன பண்ணாலும் யாகங்கள் நடத்த முடியல, தபஸ் பண்ணணும்னு போனா மனசு லைக்க மாட்டேங்கிறது, சத்தியம் பேசணும்னா வாய் வரமாட்டேங்கிறதாம். இந்த மாதிரி சத்துவகுணம் குறைஞ்சி 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 போனதுனால லக்ஷ்மி கட்டாட்சமானது போய் அந்த ராஜ்யம் சுபிக்ஷம் இழந்தது. பலமிழந்தார்கள் வீரர்கள். இப்படி பலமிழந்த நிலையில அசுர சக்திகள் வந்து தாக்கிட்டு தேவர்கள். அசுரர்கள் போரிட்டார்கள், அசுரர்கள் ஜெயிச்சார்கள், தேவர்களுக்கு ராஜ்ய லட்சுமியும் வெற்றி. இந்த மாதிரி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் இழந்த நிலையில தேவேந்திரன் என்ன பண்றதுன்னு தவிக்கிறான். இப்படி தவிக்கும் பொழுது பிரம்மதேவன் தான் இவாளுக்கெல்லாம் கதி அப்படின்னு தீர்மானிச்சு பிரம்மா கிட்டக்க போனார்கள். பிரம்மா எங்க அழிச்சுண்டு போவார், எப்பொழுதும் போல நான்முகனும் நாராயணனை போய் அடைந்தார், பார்க்கடலுக்கு போய் அடைந்தார். பார்க்கடலுக்கு போய் அடைந்தவுடனே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த பாகத்துல பார்த்தார். இந்த பாகத்துல துர்வாச மகரிஷி எப்படி பலவித தர்மங்களை நமக்கு உணர்த்தினார்கள் அப்படிங்கிறது மேல கவனத்தை செலுத்தினோம். முதல்ல அவர் காட்டின தர்மமானது உயர்ந்த பொருள் யார் கிட்டக்க இருந்தாலும் வினயத்தோட போய் வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது மகா பிரசாதமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவை பொது நலத்துக்காக உபயோகப்படுத்துறது நல்லது, ஒரு தனி மனிதனுடைய நலத்தை விட பொது நலமானதை கருத வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்தது ஒருவன் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு கடினமான சாசனத்தை செய்வது சரிதான் அப்படிங்கிறது. இந்த மூன்று விஷயங்களை தர்மங்களாக துர்வாச மகரிஷி இந்திரனுக்கு சாபமிட்ட வரலாறிலே நமக்கு காண்பித்து கொடுத்ததை பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தில் கொண்டாடினத்தை இன்றைய தினம் பார்த்தோம். மேல கதையை அடுத்த பாகத்தில் தொடர்ந்து பார்க்கலாம்.